वेलकम टू इणैந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி டெட் பேப்பர் 2 க்கான ரிவிஷன் போயிட்டு இருக்கு ஓகேங்களா இன்னைக்கு சயின்ஸ்ல நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாமா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் செகண்ட் உலகம் முழுவதும் உள்ள அறிஞரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு எஸ்ஐ அலகு முறை எஸ்ஐ அலகு முறை பின்வரும் காலங்களில் எஸ்ஐ அலகு எது காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி எத்தனை நானோமீட்டர் ஒரு மீட்டர் ஆகும் 10 பவர் மைனஸ் 9ன்ற மாதிரி வரும் அதை நான் மீட்டரா மாத்துறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1000000 ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீடு மாற்றம் எது அளவீடு மாற்றம் எது இடமாறு தோற்ற பிழை இடமாறு தோற்ற பிழை நெக்ஸ்ட் क्वेश्चन கீழ்கண்டவற்றுள் வழி அலகு எது வழி அலகு எது நீளமா நிறையா பருமனா காலமா பருமன் ஓகேங்களா கீழ்கண்டவற்றுள் ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட கல்லின் கன அளவு காணும் முறை ஆப்ஷன் ஏ நீரின் இடப்பெயர்ச்சி முறை ஆப்ஷன் ஏ நீரின் இடப்பெயர்ச்சி முறை நெக்ஸ்ட் ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு எது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு எது நிறை நிறை நிலவில் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள அப்பொருளின் எடையில் எத்தனை பங்கு ஆகும் நிலவில் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள அப்பொருளின் எடையில் எத்தனை பங்கு ஆகும் 1/6 மிக பெரிய அளவில் நாள் ஆன எடையை எந்த அளவில் சொல்லலாம் மிக பெரிய பொருளினால் ஆன எடையை எந்த அளவில் சொல்லலாம் டன் மெட்ரிக் டன் டன்னலையும் சொல்லலாம் மெட்ரிக் டன்னலையும் சொல்லலாம் நெக்ஸ்ட் தெரிந்த நிலையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறையை கணக்கிடப்படும் முறை எது தெரிந்த நிலையான நிறையோடு தெரியாத ஒரு பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறையை கணக்கிடுவது அந்த முறைக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க அந்த முறைக்கு பேர் என்னது படித்தர முறை படித்தர முறை படித்தர முறை துல்லியமான எடையை காண பயன்படும் முறை எது மின்னணு தராசு மின்னணு தராசு மின்னணு தராசு துல்லியமான எடையை காண பயன்படும் முறை மின்னணு தராசு நெக்ஸ்ட் நேரத்தை துல்லியமாக கணக்கிட பயன்படுபவை எவை நேரத்தை துல்லியமாக கணக்கிட பயன்படுபவை எவை ஆன்சர் மின்னணு கடிகாரம் ஆன்சர் மின்னணு கடிகாரம் மற்றும் நிறுத்து கடிகாரம் நல்லா பார்த்துக்கோங்க ஆன்சர் மின்னணு கடிகாரம் அடுத்து நிறுத்து கடிகாரம் இது ரெண்டுமே என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நேரத்தை துல்லியமாக கணக்கிட பயன்படுத்தும் முறை ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அளவுகோலை பயன்படுத்தும் போது தவிர்க்க வேண்டிய பிழைகள் எத்தனை
அளவுகோலை பயன்படுத்தும் போது தவிர்க்க வேண்டிய பிழைகள் எத்தனை? மூன்று. மூன்று. ஒழுங்கான பொருளின் பருமனை அளந்தறிய பயன்படும் முறை எது? ஒழுங்கான பொருளின் பருமனை அளந்தறிய பயன்படும் முறை எது? மின்னணு தராசு. மின்னணு தராசு. மா ஆப்ஷனை பார்த்துக்கோங்கம்மா, ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், மின்னணு தராசும் போட்டிருப்போம். அடுத்தது என்னது? பி, நிறுத்து கடிகாரமும் போட்டிருக்கோம். மின்னணு கடிகாரம், இங்கே பாருங்கள், மின்னணு கடிகாரம். நல்லா வார்த்தை தான் முக்கியம். மின்னணு கடிகாரம், அது நேரத்தை துல்லியமாக கணக்கிட பயன்படுத்தி மின்னணு கடிகாரம் அண்டு நிறுத்து கடிகாரம், ஓகேங்களா? இந்த கேள்வியில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பருமனை ரெண்டையும் குழப்பிக்கக்கூடாது. பருமனை அளந்தறிய பயன்படுத்தும் முறை மின்னணு தராசு. அது மின்னணு கடிகாரம், இது மின்னணு தராசு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கண்டறிய பயன்படுத்தும் கருவி எது? ஓடோமீட்டர். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கண்டறிய பயன்படுத்தும் கருவி எது? ஓடோமீட்டர். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் பொருளினை தொடாமல் செயல்படுத்தப்படும் விசை எவை? பொருளை தொடாமல் செயல்படுத்தப்படும் விசை எவை? காந்த விசை, புவியீர்ப்பு விசை. காந்த விசை, புவியீர்ப்பு விசை. காந்த விசை, புவியீர்ப்பு விசை. நெக்ஸ்ட்டு, தொடுதலின் அடிப்படையில் விசை எத்தனை வகைப்படும்? தொடுதலின் அடிப்படையில் விசை எத்தனை வகைப்படும்? இரண்டு. இரண்டு. நெக்ஸ்ட்டு, ஒரு பொருளின் மீது விசையை செயற்படுத்தும் போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படலாம்? ஒரு பொருளின் மீது விசையை செயற்படுத்தும் போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படலாம்? பொருளின் இயக்க நிலையோ அல்லது ஓய்வு நிலையோ மாற்றவல்லது. பொருளின் வேகத்தினை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ வல்லது. திசையை மாற்றவும் செய்கிறது. இந்த மூணு ஆப்ஷனுமே கரெக்டான ஆப்ஷன் தான். இந்த மூணு ஆப்ஷனுமே கரெக்டான ஆப்ஷன் தான். ஒரு பொருளின் மீது விசையை செயல்படுத்தும் போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன? மூணு மாற்றங்களுமே இருக்குது. ஒரு பொருளின் இயக்க நிலையோ அல்லது ஓய்வு நிலையோ மாற்ற வல்லது, பொருளின் வேகத்தினை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ வல்லது, திசையை மாற்றவும் செய்கிறது. அடுத்தது 20, கீழ்கண்டவற்றுள் மம்பரத்தின் இயக்கம் எதற்கு எடுத்துக்காட்டு? தற்சுழற்சி இயக்கம். கீழ்கண்டவற்றுள் மம்பரத்தின் இயக்கம் எதற்கு எடுத்துக்காட்டு? தற்சுழற்சி இயக்கம். தற்சுழற்சி இயக்கம். நெக்ஸ்ட்டு, பொருளானது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் தனது பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் இயக்கம் எது? பொருளானது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் போது தனது பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் இயக்கம் எது? வளைவு பாதை இயக்கம். வளைவு பாதை இயக்கம். வளைவு பாதை இயக்கம். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன், தானாக விழும் பொருள் எந்த இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு? தானாக விழும் பொருள் எந்த இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு? நேர்கோட்டி இயக்கம். நேர்கோட்டி இயக்கம். தானாக விழும் பொருள் எந்த இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு? நேர்கோட்டு இயக்கம். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் ஒழுங்கற்ற
இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு எது? கீழ்கண்டவற்றுள் ஒழுங்கற்ற இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு எது? ஒரு ஈயின் இயக்கம், மக்கள் நெருக்கம், மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம். இந்த ரெண்டுமே சரியான ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் ஒழுங்கற்ற இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு ஒரு ஈயின் இயக்கம் மற்றும் மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம். அடுத்து, ஒரு ஏவுகணையில் இயக்கம் எவ்வகையை சார்ந்தது? ஒரு ஏவுகணையின் இயக்கம் எவ்வகையை சார்ந்தது? வளைவு பாதை இயக்கம். ஒரு ஏவுகணையின் இயக்கம் எவ்வகையை சார்ந்தது? வளைவு பாதை இயக்கம். என்ன இயக்கம்? வளைவு பாதை இயக்கம். இயங்கும் பாதையின் அடிப்படையில் இயக்கம் எத்தனை வகைப்படும்? இயங்கும் பாதையின் அடிப்படையில் இயக்கம் எத்தனை வகைப்படும்? ஆறு வகைப்படும். எத்தனை வகைப்படும்? ஆறு வகைப்படும். நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் கால ஒழுங்கு மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு எது? கீழ்கண்டவற்றுள் கால ஒழுங்கு மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு எது? நீர்பரப்பில் ஏற்படும் அலைகள், கடிகாரத்தில் மணியை காட்டும் முள், குதிக்கும் பந்து. மூணுமே கரெக்டு தான். நீர்பரப்பில் ஏற்படும் அலைகள், நெக்ஸ்ட் கடிகாரத்தில் மணியை காட்டும் முள், அடுத்து குதிக்கும் பந்து. மூணுமே கரெக்டான ஆன்சர் தான். ஓகேங்களா? அடுத்து, கீழ்கண்டவற்றுள் கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு எது? கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு எது? ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் இயக்கம். ஊசலில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் இயக்கம். நெக்ஸ்ட், ஒரு பொருளானது 10 மீட்டர் தொலைவில் ஒரு வினாடியில் கடந்தால் அதன் சராசரி வேகம். ஒரு பொருளானது 10 மீட்டர் தொலைவை ஒரு நொடியில் ஒரு பொருளானது 10 மீட்டர் தொலைவை ஒரு நொடியில் கடந்தால் அதன் சராசரி வேகம் 5 மீ/வினாடி, 5 மீட்டர் பர் செகண்ட். ஒரு பொருளானது, ஆப்ஷனை பாருங்கள், ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட வேண்டியதுதான், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பொருளானது 10 மீட்டர் தொலைவை ஒரு நொடியில் கடந்தால் அதன் சராசரி வேகம், ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி போட வேண்டியதுதான், 5 மீட்டர் பர் செகண்ட். அடுத்து, தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது? தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது? சிறுத்தை. சிறுத்தை. மிக தொலைவில் உள்ள கோள்களின் இயல்பை கண்டறிய பயன்படுபவை எவை? மிக தொலைவில் உள்ள கோள்களின் இயல்பை கண்டறிய பயன்படுத்தும் முறை எதுன்னு கேட்குறாங்க. ரோபட். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா 30 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் கொஸ்டினை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இணைந்த கைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.